கோவையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் 14 வயது சிறுவன் உட்பட மூவரை கடத்திச் சென்ற கும்பலை 36 மணி நேரத்தில் கைது செய்த போலீசார் கடத்தப்பட்டவர்களை மீட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்கலாம் கேட்கலாம். கதிர்வேல், விவரங்கள் என்ன? வணக்கம் சார். கர்நாடக மாநிலம் பெங்களூர் மகுடி சாலை காசோலி கிராஸ் பகுதியைச் சேர்ந்த முகமது சாசம், இவர் பழைய இரும்பு கடை மற்றும் மின்னணு கழிவுப் பொருட்கள் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் முகமது சாசர் தனது காரில் டிரைவர் முகமது யாசின் மற்றும் மகன் சையப் உள்ளிட்டோருடன் சரவணம்பட்டி பகுதிக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது காரில் பின்தொடர்ந்து வந்த கும்பல் இடைமறித்து மூவரையும் கடத்திச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கோவில்பாளையம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை முன்னெடுத்தனர். இந்நிலையில் இன்று காலை கோவில்பாளையம் போலீசார் அத்திப்பாளையம் பிரிவு பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த இரு காரில் வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் பெங்களூரைச் சேர்ந்த ஹசீன் அகமது, சையத் ஆசார், சுபேர் அகமது, முகமது மோசின் என்பதும் பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக 14 வயது சிறுவன் உட்பட முகமது சாசத், சையப் டிரைவர் யாசின் உள்ளிட்டோரை காரோடு கடத்தியது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கடத்தப்பட்ட மூவரையும் அவர்களிடம் பத்திரமாக மீட்ட தனிப்படை போலீசார் மேலும் கடத்திய நால்வரையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய இரு கார்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் கடத்தப்பட்ட நபர்கள் 34 மணி நேரத்தில் தனிப்படை போலீசார் அதிரடியாக மீட்டிருக்கிறார்கள். ஷாம், உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.